الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்திற்குரிய மாணவ மாணவிகளே, சென்ற வகுப்புகளில் பலவீனமான ஹதீஸுகளை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைய வகுப்பில் மனநசக்தியில் பிரச்சனை இருக்கும் காரணத்தினால், தவறாக அறிவித்த காரணத்தினால் ஜயிஃபாக பலவீனமான ஹதீஸாக கருதப்படும் ஹதீஸுகளை குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்ளலாம். ஒரு அறிவிப்பாளர் மார்க்க ரீதியாகவும் நம்பகமானவராக இருக்கிறார், அதேபோல் மரணசக்தியும் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய ஹதீஸ் அங்கீகரிக்கப்படும். ஆனால் அத்தகைய அறிவிப்பாளர்களும் சில சமயம் தவறு செய்ய வாய்ப்புண்டு. சஹிஹான ஹதீஸுக்கு, ஹசன் ஹதீஸுக்கு அறிவிப்பாளர்கள் தவறில்லாமல் பிழை இல்லாமல் ஒரு செய்தியை மரணம் செய்து அறிவிக்க வேண்டும் என்பது நிபந்தனை. ஆனால் என்னதான் அந்த அறிவிப்பாளர்களுக்கு மரணசக்தி அதிகமாக இருந்தாலும், மரணம் செய்து சரியாக அவர்கள் அறிவித்தாலும் சில சமயம் தவறுகள் நடக்க வாய்ப்புண்டு. அந்த தவறு எப்படி தெரியும் முஹதீஸினுக்கு? அதே தவறை மற்ற நம்பகமான அறிவிப்பாளர்கள் செய்திருக்க மாட்டார்கள் இல்லையா? ஒரு இடத்தில் ஒரு நம்பகமான அறிவிப்பாளர், மரணசக்தி உள்ள அறிவிப்பாளர் மறதி ஏற்பட்டு தப்பாக அறிவித்து விட்டால் அதே ஹதீஸில் மற்ற எல்லாரும் மறந்து போக வாய்ப்பில்லை. எனவே இப்படி இவர் தவறாக அறிவித்தது, மற்ற அறிவிப்பாளர்கள் அதே விஷயத்தை அறிவித்திருப்பார்களே, அது முரண்படும் பொழுது தெரிய வரும், ஆம் இங்கு தவறு செய்தவர்கள் யார், மறந்து தவறாக அறிவித்தவர்கள் யார் என்று பிறருடைய அறிவிப்புகளோடு ஹதீஸுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த பிழை என்பது வெளிப்படும். அப்போது என்ன செய்வார்கள் ஹதீஸின்கள்? இந்த இடத்தில் இவர்கள் மறந்திருக்கிறார், பொதுவாக அவர்கள் நல்ல மனசித்து உள்ளவர், இந்த இடத்தில் மறந்திருக்கிறார். எப்படி மறந்து விட்டார் என்று தெரியும், முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது இவருக்கு எதிராக நிறைய பேர் அல்லது இவருடைய சிறந்தவர் இப்படி அறிவிக்கிறார்கள். இதற்கு சில உதாரணங்களை நாம் ஏற்கனவே ஷாஸ் ஹதீஸை குறித்து பேசும் பொழுது சொல்லியிருக்கிறோம். ஷாஸ் என்கிற பிரச்சனை, ஷுசூஸ் என்கிற பிரச்சனை இருக்கக்கூடாது, அப்போதுதான் ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸாக கருதப்படும் என்று இப்னு அப்பாஸுடைய அறிவிப்பை ஒரு உதாரணமாக நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். எனவே இது மரணசக்தியில் வரக்கூடிய பிரச்சனையின் காரணமாக ஒதுக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், மறுக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், ஷாஸ் அறிவிப்பு. சரி, அதே அறிவிப்பாளர் நார்மலி அவர்கள் பொதுவாகவே மரணசக்தி சரியாக இல்லாதவர், பொதுவாகவே அவர்கள் ஒரு விஷயத்தை அறிவித்தால் தப்பு தப்பாக தான் அறிவிப்பார்கள். நாம் எல்லோரும் ஸ்கூல் படித்திருக்கிறோம், மதரசா படித்திருக்கிறோம். நம்மோடு படித்த மாணவர்கள் சில பேர் எப்படி இருப்பார்கள், எதை கிளாஸில் நடத்தப்பட்ட எந்த பாடத்தை கேட்டாலும் தப்பாக தான் சொல்வார்கள், சொல்லக்கூடிய எல்லா செய்தி சரியாக இருக்காது, சிறிதளவு சரியாக சொல்வார்கள், சிறிதளவு தப்பாக தான் சொல்வார்கள். நல்ல திறமையுள்ள மாணவர்கள் மாணவிகள் செய்வார்கள், கேட்டால் பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாமே சரியாக சொல்வார்கள். அதில் சில பேர் இருப்பார்கள் பொதுவாக சரியாக சொல்வார்கள், எப்பாவது தவறு செய்வார். இப்படி நம்முடைய நாம் படித்த பள்ளிக்கூடம் அல்லது மதரசா, அதை வைத்து நீங்கள் யோசித்து பாருங்கள் எப்படி மாறுபடுகிறார்கள் மாணவ மாணவிகள் மரணசக்தி விஷயத்திலே. அதே போல்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி எவர்கள் எப்போது அறிவித்தாலும் தவறோடு தான் அறிவிப்பார்களோ அவர்களுடைய அறிவிப்பை ஹதீஸை முஹதீஸின்கள் எடுக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு சப்போர்ட்டாக பிறருடைய அறிவிப்பு கிடைத்தாலே தவிர, சரியாக தான் அறிவித்திருக்கிறார்கள் என்று பிறருடைய அறிவிப்பு சப்போர்ட்டாக வந்தால் மட்டுமே இதையும் எடுப்பார்களே தவிர, இவர்கள் தனியாக அறிவிக்கும் பொழுது அந்த ஹதீஸை எடுக்கவே மாட்டார்கள். அதில் குறிப்பாக மரணசக்தி சரியில்லாத ஒரு அறிவிப்பாளர் தன்னை விட சிறந்த அறிவிப்பாளருக்கு முரணாக அறிவித்தால் அதை முஹதீஸின்கள் முன்கர் ஹதீஸ் என்று சொல்வார்கள். முன்கர்,
முன்கர் என்று சொல்லிவிட்டால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே இவர் ஒரு பலவீனமான அறிவிப்பாளர். அவர் தனியாகவே ஒரு விஷயத்தை, யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் தனியாக அறிவித்தாலே முஹத்தீஸின்கள் எடுக்க மாட்டார்கள். அதில் கூடுதலான ஒரு பிரச்சனை என்ன? முன்கர் ஹதீஸிலே நம்பகமான மற்ற அறிவிப்பாளர்களுக்கு முரணாக வேறே அறிவித்து வைத்திருக்கிறார். தனியாக ஒரு தனி செய்தி அறிவித்தாலே எடுக்க முடியாத அந்த சூழ்நிலையில் நம்பகமான மற்ற அறிவிப்பாளர்களுக்கு முரணாக வேறு அறிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிவிப்பை முன்கர் ஹதீஸ் என்று சொல்வார்கள். அதையும் முஹத்தீஸின்கள் ஏற்க மாட்டார்கள். இதுவும் மனன சக்தியில் பிரச்சனை இருக்கும் காரணத்தினால் மறுக்கப்படக்கூடிய பலவீனமான ஒரு ஹதீஸ். அதே போல் முஹத்தீஸின்கள் மனன சக்தியின் அடிப்படையில் ஒரு ஹதீஸை பலவீனமான ழைஃபான ஹதீஸாக கருதுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், சில அறிவிப்பாளர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே அவர்களுக்கு நல்ல மனன சக்தி இருக்கும், கடைசி கடைசி காலகட்டத்தில் வயோதிகம் அடைந்த முதுமை அடைந்த காலகட்டத்தில் வயதாக வயதாக மறதி ஏற்பட வாய்ப்புண்டு. அப்படிப்பட்ட அறிவிப்பாளர்களை குறித்தும் அந்த காலத்தில் இருந்த முஹத்தீஸின் செய்திருப்பார்கள், சுட்டி காண்பித்திருப்பார்கள், இன்னார் இன்னார் கடைசி காலகட்டத்தில் அவர்களுக்கு மறதி ஏற்பட்டிருக்கிறது, கடைசி காலகட்டத்தில் தப்பு தப்பாக அறிவிக்க ஆரம்பித்து விட்டார், மறந்து மறந்து விடுவார் என்கிற செய்தியை பதிவு செய்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அறிவிப்பாளர் ஆரம்பத்தில் அறிவித்த செய்திகளை எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட அறிவிப்பாளர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் மறதி ஏற்பட்டதே, அதற்கு பிறகு அவர்கள் அறிவித்த செய்தியாக இருந்தால் எடுக்க மாட்டார்கள். தகையர பி அஹரா என்று சொல்வார்கள். கடைசியில் இவர்களுக்கு மரண சக்தி இல்லாமல் போய்விட்டது, நானும் என்னுடைய மூத்த உஸ்தாத்மார்களில் பார்த்திருக்கிறேன், ஒரு உஸ்தாதுக்கு 70 வயது இருந்திருக்கும், 80, ஆனால் அவருக்கு மறதியே ஏற்படவில்லை. பழைய விஷயங்கள் எதை கேட்டாலும் அவர்கள் அப்படி சொல்வார்கள். ஆனால் இன்னொரு உஸ்தாத் இருந்தார்கள், கல்வியில் சொல்ல போனால் அவரை விட ஒரு மூத்த அறிஞர் என்று சொல்லலாம், அவருக்கு வயது அவரை விட குறைந்தது, ஒரு 75 அப்படி இருந்திருக்கும், அவரை விட ஒரு 3-4 வயது குறைந்தவர். ஆனால் அவருக்கு கடந்த கடைசி கடைசி காலகட்டத்திலே மரண சக்தி இல்லாமல் போய்விட்டது. மறதி எந்த அளவுக்கு என்று சொன்னால், தினமும் நாங்கள் அவரிடத்தில் பாடம் படிப்போம், ஒரு வருடம் படித்திருக்கிறோம், ஆனால் கடைசி கடைசி நாட்களில் வகுப்புகள் முடிவடையும் நாட்களில் அன்பளிப்பாக இனிப்பை ஸ்வீட்டை சென்று நாங்கள் 4-5 மாணவர்கள் சென்று கொடுக்கும் பொழுது அவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் யார் என்று. காரணம் என்ன? தினமும் நாம் படிக்கிறோம், ஆனால் வகுப்புக்கு வெளியே வந்துவிட்டால் அந்த முகங்களை மறந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மறதி. ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், மார்க்க விஷயத்திலே பல முறை நான் பார்த்திருக்கிறேன், பல கவிதைகளை அப்படியே சொல்வார்கள், தேவைப்படும் பொழுது பொருத்தமான ஹதீசுகளை எடுத்து சொல்வார்கள். கவிதை என்று சொன்னால் பொதுவாக சொல்லவில்லை, குரான் ஹதீசுடைய அர்த்தத்தை புரிய வைப்பதற்காக சில கவிதைகள் தேவைப்படும், அரபி கவிதைகள், அதையெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். இந்த கவிதையை வைத்து இந்த வசனத்தை இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஹதீஸை இவ்வாறு தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கடைசி கடைசி காலகட்டத்தில் சில பேருக்கு என்ன செய்யும்? மறதி ஏற்படும். அதை சொல்லியிருப்பார்கள் முஹத்தீஸின். எனவே அவர் அந்த காலத்தில் ஹதீஸுகளை அறிவித்திருந்தால் அதை எடுக்க மாட்டார்கள். அதை எப்படி கண்டுபிடிப்பார்கள்? அதையும் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான செய்திகளை வைத்துதான். உதாரணத்திற்கு அவரிடம் பயின்ற ஒரு மாணவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலகட்டத்தில் மறதி ஏற்பட்ட ஒரு அறிவிப்பாளரின் ஒரு மாணவர், அப்துல்லா என்கிற ஒரு மாணவர், அவர் அந்த ஆசிரியரை எப்போது சந்தித்தார் என்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, இந்த ஆண்டில் சந்தித்தார், அந்த ஆண்டிற்கு முன்புதான் இவருக்கு மறதி ஏற்பட்டிருக்கிறது, கடைசி முதுமை காலகட்டத்தில் என்று இருக்குமே, பதிவு செய்யப்பட்டிருக்குமே, அதை வைத்து என்ன செய்வார்கள்? ஆஹா, இவர் மறதி ஏற்பட்ட பிறகு வந்து சந்தித்து படித்த ஒரு மாணவர், எனவே அவருடைய அதிசயம் எடுக்க வேண்டாம். அதற்கு முன்பு யாரெல்லாம் படித்திருப்பார்களோ மறதி ஏற்படுவதற்கு முன்பு, அப்போது என்ன செய்வார்கள்? ஹதீஸுகளை எடுத்துக்கொள்வார்கள். இப்படி மறதி மரண சக்தி விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள், இந்த அடிப்படையில் முஹத்தீஸின்கள்
அந்த பிரச்சனை எப்படியோ அதற்கு ஏற்ப ஹதீஸுகளை ஆய்வு செய்து அதை மர்தூதாக தவிர்க்க வேண்டிய ஹதீஸாக அவர்கள் குறிப்பிடும் பொழுது பிரச்சனைக்கு ஏற்ப அந்த ஹதீஸுகளுக்கு பெயர்களை பயன்படுத்துவார்கள். அத்தகைய ஹதீஸுகளில் ஒரு பெயர் தான் துஐஃபுன் ஜித்தன் அல்லது முன்கர் அல்லது ஷாஸ் என்கிற மாதிரியான பெயர்களாகும். இன்ஷா அல்லாஹ் பலவீனமான ஹதீஸுகளின் மேலும் சில வகைகளை நாம் அடுத்தடுத்த வகுப்புகளிலே தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.